அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோதிடாலயம் மன்னார்குடியிலிருந்து ராஜேஷ்குமார் பேசுகிறேங்க. தாந்திரிக, அது பாரம்பரிய ரீதியில் தாந்திரிக பரிகாரம் முறையில் உங்களிடம் உரையாடி கொண்டிருப்பது ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, புற்றுமண் புற்றின் மண் குலதெய்வத்துடைய மண், இது ரெண்டும் வச்சு தனவசியம் ஜனவசியம் தொழில் வசியம் இந்த மூன்றையும் எந்த விதமாக பிரித்தா நல்லா இருப்பேன் என்பது இதன் மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதாவது முதல்ல எடுத்துருமே நம்ம ஒரு புற்றுமண், அதாவது ஏரி குளம் ஆறு வாய்க்கால் வரப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரையாம் புற்று பச்சை கரையாம் புற்றுமண். அதாவது புற்றுமண்ணு சொன்னுமே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா காஞ்சு போன மண்ணை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த காஞ்சு போன மண்ணுக்கு பவர் வந்து குறைவு. ஏன்னா கரையான் உயிரினங்கள் சில நொடிகள் சில நாட்கள் மட்டும்தான் அந்த கரையான் புத்து இருக்கும். அப்போது வளரக்கூடிய அந்த புற்றுமண் எடுத்துகிட்டு வந்து அதை பதம்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக ஒரு பௌர்ணமியோ அல்லது அமாவாசை அன்னைக்கோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய புடிமண் அந்த மண்ணையும் எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்தி அது ரெண்டுமே உணரப்போட்டு அந்த ரெண்டு மண்ணையும் மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள் கரும் மஞ்சள் இந்த ரெண்டு மஞ்சளையும் ஒன்றாக சேர்த்து பொடி பண்ணி அதை உணரப்போட்டு அந்த மண்ணோட இந்த இரண்டு பொருள்களையும் சேர்த்தி ஒரு பௌர்ணமி நாள் வரக்கூடிய நாளுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்பு வீட்டில் கன்னி கழியாத பெண், அதான் கன்னி பூஜை சொல்லுவாங்க. கன்னி கழியாத பெண்னால் வயசுக்கு வராத ஒரு சிறு பெண் சொல்லக்கூடிய ஏழு வயதிலிருந்து ஒரு பத்து வயது வரைக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு தேவதையாக அந்த வீட்டில் பாவிச்சு, அதாவது எப்படி எந்த விதமாக உங்களுக்குன்னா தெரிவுரையோடு நான் சொல்லுகிறேன். முதல்ல பௌர்ணமிக்கு வரத்துக்கு முன்பு ஏழு நாள் முன்பு கன்னி கிடையாத பெண் சொல்லக்கூடிய ஏழு வயதிலிருந்து பத்து வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தெய்வமாக பாவிச்சு அந்த பெண் கையில் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் ஒரு 21, பிறகு குங்குமம் 27 எண்ணிக்கை உள்ள பாக்கெட் உள்ள குங்குமம். இப்படி தெய்வ காரியத்துக்குண்டான பொருள்களை அந்த பொண்ணு கையில் கொடுத்து அந்த பொண்ணு வந்து பார்த்தினா அந்த புற்று மண் குலதெய்வத்துடைய மண்ணுக்கு இரு ஏழு நாள் அதாவது பௌர்ணமி வரத்துக்கு முன்பு இருந்து பௌர்ணமி முடிவு ஏழாம் நாள் முடிவாக பௌர்ணமி முடிவில் இருக்கணும். அந்த பௌர்ணமி வரைக்கும் அந்த பெண்ணு கையில் அனைத்து பொருளையும் கொடுத்து அதை வந்து பார்த்தா குலதெய்வமாகவும் ஒரு தேவதையாக அந்த பெண்ணை எந்த தேவதை சொல்லக்கூடிய தெய்வத்தை நினச்சி பாவிச்சு அந்த பெண்ணு போடக்கூடிய அதாவது பொண்ணு கையில் கொடுக்கக்கூடிய பொருள்கள் தெய்வ அம்சப்பட்ட பொருள்கள் குங்குமம் மஞ்சள் விபூதி சந்தனம் ஜவ்வாது அத்தரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பஞ்ச தீப எண்ணெய்கள் பஞ்ச தீப எண்ணெய்கள் அந்த தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு அதாவது அகல் விளக்கு சொல்லக்கூடிய பெரிய அகல் விளக்கு அது மண் விளக்காக இருக்கணும். அந்த மண் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புற்று மண்ணும் குலதெய்வ மண்ணும் அந்த விளக்குக்கு
கீழே இருக்கணும். அந்த விளக்கில் வந்து தாமரை திரி போட்டு முதல் தடவை நெய் தீபம், இரண்டாவது தடவை இழுப்பெண்ணெய், முதல் எடுத்துருமே நெய் தீபம், நெய்யால் தீபம் போடணும். மறு தடவை அதாவது மறுநாள் இழுப்பெண்ணெயால் தீபம் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பசு மீண்டும் பசு நெய் திரும்பி இழுப்பெண்ணெய், இந்த ரெண்டு தீபமே போதும். இந்த ரெண்டு எண்ணெய்களும் அந்த பெண்ணு கையில் கொடுத்து அதுக்கு ஏற்ற போகும்போது தன வசியம், தானிய வசியம், தொழில் வசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த ஏழு நாள் அந்த பெண்ணு கையில் கொடுத்து அந்த வந்து பணம் பண்ண பண்ண வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியேறுவாள், ஐஸ்வர்யத்துக்கு குறை இல்லை. குலதெய்வத்தோடைய கிரக பாவங்கள் நிலையாக தோஷங்கள் இருந்தாலும் இந்த பூஜை மூலமாக அதை வந்து தோஷத்தை கழித்து குலதெய்வம் அந்த பெண் வடிவில், அதாவது உங்களுடைய வீட்டு பெண் வடிவில் வந்து ஒவ்வொரு கனவு ஒவ்வொருடைய கனவுலையும் அல்லது ஒவ்வொருடைய வாக்களையும் வந்து நின்று உங்களுக்கு வந்து இப்போனா அந்த நல்ல அருளாசி தரக்கூடிய வாய்ப்பு இந்த பௌர்ணமிக்குள்ளாக, அதாவது இந்த நிகழ்ச்சியை எப்பிலிருந்து பார்க்குறீங்களோ அப்போ இருந்து ஏழு நாள் இந்த தொடர்ந்து வீட்டில் இந்தமே நான் சொல்கிற விதமாக நீங்கள் பயன்படுத்தி இந்த பூஜையை, அது கன்னி பூஜையை சிறு சிறப்புமாக பண்ணி இந்த ஏழு நாள் பௌர்ணமி வரக்குள் உங்களுடைய வீட்டில் தனம் சேரும், தானிய சேரும், தொழில் துறை இருக்கிறவங்களுக்கு பதவி மேல்படும், கணவன் மனைவி உடல், அதாவது கணவன் மனைவியோடைய பந்தம் பகையாக இருந்தாலும் சில சங்கடங்கள் நினைவுகள் இருந்தாலும் அது முற்றிலும் நிவர்த்தியாகி ஒரு புதிய ஒரு உறவினை உங்கள் இல்லத்துக்கு வரமேறி இந்த கணவனையுடைய உறவு நீடிக்கும். இது ஒரு வகையான வசியம். என்ன வசியம் அப்படின்னா, குல தெய்வம் புற்றில் வாழக்கூடிய அம்பாளுடைய வசியம் இதில் இருக்குது. இந்த வசியத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழு வயசு பெண், அதாவது ஏழு வயதிலிருந்து பத்து வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு தெய்வமாக பாவித்து அந்த பெண்ணின் கையில் வந்து தெய்வ அம்சம் பெற்ற பொருட்களை கொடுத்து அந்த பொண்ணை இந்த மண்ணுகளுக்கு அர்ச்சித்து வர வர உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒரு வெற்றி பாதை அமையும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய தொடர்புக்கு கீழே உள்ள நம்பர் 9787557702 நீங்கள் வந்து பண கால் பண்ணிங்கன்னா இன்னும் அறிய பெரிய விஷயங்களையும் தாந்திரிக ரீதியாக உங்களை நீங்கள் பேச சமயத்தில் என் தெய்வம் எனக்கு என்ன உத்தரவு தருதோ அதை வைத்து உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வாய்ப்பு உண்டு. மீண்டும் ஒரு புதிய முயற்சியில் புதிய திட்டத்தில் தாந்திரிக, அது பாரம்பரிய தாந்திரிக ரீதியில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.